இசை கலைஞர்களுக்கு என்று தனி நலவாரியம் அமைக்க முடியாது என்று தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியங்கள் போன்று வாத்திய இசை கலைஞர்களுக்கும் பரதநாட்டிய கலைஞர்களுக்கும் தனியாக நலவாரியம் அமைக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கிற்கு தமிழக சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் இசைக்கருவிகளை இசைக்கும் பாரம்பரிய கலைஞர்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வாய்ப்பு தரப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர்கள் நல வாரியத்தில் 35,385 கலைஞர்கள் பதிவு செய்துள்ளனர். இவர்களுக்கும் இவர்களின் குடும்பத்தினருக்கும் பல்வேறு நிதியுதவி திட்டங்கள் உள்ளன. விபத்து நிவாரணம், குழந்தைகளுக்கான கல்வி உதவி, மகப்பேறு நிதி, திருமண உதவி உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள நாட்டுப்புற கலைஞர்கள் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ளவர்களுக்கு 2 தவணையாக கொரோனா நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் அரிதான இசை வாத்தியங்களான சாக்ஸாபோன், மாண்டலின், வீணை, புல்லாங்குழல் போன்றவற்றை இசைப்பவர்களின் எண்ணிக்கை மிக குறைவாக உள்ளதால் இவர்களுக்காக தனி நல வாரியம் அமைக்க முடியாது. தெருக்கூத்து கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் நாதஸ்வரம், தவில், மிருதங்கம், தாள இசைக்கலைஞர்கள் தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர்கள் நல வாரியத்தில் உறுப்பினர்களாக சேர எந்த தடையும் இல்லை என்றும் தமிழக அரசில் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது.